அன்பே சிவம், நான் உங்கள் மெய்யறி சுகுமார். சுய இன்பம் செய்வது சரியா தவறா? இதை செய்து கொள்வதனால் உடம்புக்கு நன்மையா அல்லது தீமையா? இந்த மாதிரி பல்வேறு குழப்பமான விஷயங்கள் பாருங்க. ஒவ்வொருத்தருக்குமே, இளைஞர்களுக்கு, பெரியவங்களுக்கு, எல்லோருத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா அந்தந்த காலகட்டத்தில், கிட்டத்தட்ட பருவ வயதில் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக மாஸ்டர்பேஷன் சொல்லக்கூடிய சுய இன்பம் இன்றைக்கு அதிகம் பயன்படுத்திக் கொள்கிறார்கள். இப்போ அது தவறான்னு கேட்டீங்கன்னா தவறில்லை, சரியானு கேட்டால் சரியும் இல்லை. என்னங்க குழப்புறீங்க, புரிஞ்சுங்களா? எப்படி சொல்கிற மாதிரி இருக்கா? அதாவது மிகினும் குறையினும் நோய் செய்யுங்கிற மாதிரி. இதை பற்றின ஒரு புரிதல் இல்லாமையே வந்து பார்த்தீங்கன்னா முழுக்க அதை தவறென்றும் சொல்ல முடியாது, அதை சரி என்றும் சொல்ல முடியாது. அப்படின்னு அது எப்படிங்க எடுத்துக்கலாம் பாருங்க. ஒரு காம இச்சை என்பது 70 ஆணுக்கும் பெண்ணுக்கும் பொதுவானது இல்லையா? அப்போ அது ஒரு திருமணம் ஆகாத ஒரு ஆண், ஒரு வாலிப வயதில் இருக்கக்கூடியவர்களுக்கெல்லாம் ஒரு சுய இன்பம் ஒரு வடிகால் தான். அந்த காம இச்சையை தீர்த்து கொள்வதற்கான ஒரு வடிகாலாக மாஸ்டர்பேஷன் இருக்கிறது, அதை மறுக்க முடியாது. ஆனால் அதுவே வந்து அதிகமாக செய்து கொண்டார், அதிகமாகன்னு சொன்னால் பாருங்க என்ன சொல்கிறதுங்க, ஒரு நாளைக்கு 2 முறை 3 முறையெல்லாம் செய்து கொள்ளக்கூடியவர்கள் இருக்கிறார்கள் இல்லையா? அப்படியெல்லாம் அதிகரித்து செய்து கொள்வதனால் என்னெல்லாம் விளைவு ஏற்படும் தெரியுமா பாருங்க. ஒன்றும் இல்லை, கை கால் மரமரப்பு என்பது ஏற்பட்டுவிடும், நரம்பு தளர்ச்சி என்பது ஏற்படும், பிற்பாடு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தாம்பத்தியத்தில் குறைபாடு ஏற்படுவதற்கு கூட வழியாக மாறிடுது. வந்து இது மாதிரி நிறைய பட்டியலிட்டுகிட்டே போகலாங்க. அப்படின்னா இதுக்கான ஒரு கரெக்டான ஸ்கேல் என்னங்க, ஒரு சரியான அளவு முறை அப்படின்னா என்ன இருக்குங்க? எல்லாவற்றையும் தெளிவுபடுத்தி ஒவ்வொருவரும், ஒவ்வொரு ஆண்மகனும் தெரிந்து கொள்ள வேண்டிய முக்கியமான விஷயங்களை எல்லாம் ஒரு நாள் பயிற்சி வகுப்பில் நாம் சொல்லி கொடுக்குறோங்க. பாருங்கள், இதற்கெல்லாமா பயிற்சி வகுப்பு? ஆமாங்க, தெரிய நிறைய பேர்த்துக்கு தேவைப்படுதுங்க, நிறைய பேர்த்துக்கு தெரியாது. பாலியல் அறியாமைன்னு பேருங்க பாருங்க, எழுத படிக்க தெரியாதுன்னா அது ஒரு கல்லாமை. ஆனால் ஒரு ஆண் தன்னுடைய ஆண்மை சக்தி இல்லை ஆண்மையை வந்து எப்படி வந்து நம்ம புரிந்து கொள்வது, எந்த மாதிரி நம்ம நடந்துக்கணும் தெரியாமல் இருக்கிறோம் இல்லையா, இது வந்து பாலியல் அறியாமைன்னு பேர். இது பின்னாடி இல்லற வாழ்க்கையிலும் பல்வேறு பிரச்சனைகளை உண்டாக்கும். அப்போ அவசியமாக தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகவே ஒரு வகுப்பு ஏற்பாடு பண்ணியிருக்கிறோம். இந்த ஒரு நாள் பயிற்சி வகுப்பு வந்து பார்த்திங்கன்னா வரக்கூடிய 7 மாதம் 8 தேதி ஞாயிற்றுக்கிழமை கோவையில் நடக்குதுங்க. நேரடி வகுப்பு இல்லைங்க, ரொம்ப தூரமாக இருக்குது, எங்கனால் அவ்வளோ தூரம் வர முடியாதுன்னு நினச்சிங்கன்னா ஆன்லைனாகவும் இந்த வகுப்பு ஏற்பாடு செய்திருக்கிறோம். ஒரே நேரத்தில் நேரடியாகவும் ஆன்லைனும் இந்த பயிற்சி வகுப்பு நடக்க இருக்குங்க. இந்த வகுப்பில் பங்கேற்று பயனடைகிறதுனால இந்த பாருங்கள் சுய இன்பம் மட்டும் இல்லை, ஒவ்வொருவரும் அவசியம் தெரிந்து கொள்ள வேண்டிய, அதாவது ஒவ்வொரு இது முழுக்க ஆண்களுக்கான வகுப்பு, அதை தெளிவாக சொல்லிடுறேன், ஆண்கள் கலந்து கொள்ள வேண்டிய வகுப்பு. இந்த இதில் சுய இன்பம் நீங்களாக மற்ற விஷயங்களுக்கு இல்லையா, வீரியம் குறைவாக இருப்பது, விந்து முந்துதல், என்ன சொல்கிறது, இயர்லி ரெஜாகுலேஷன்ஸ் எல்லாம் இருக்கும் இல்லையா, அது குழந்தையின்மை, இதற்கான காரணங்கள், தாம்பத்தியத்தில் நாட்டம் இல்லாமல் இருப்பது, இது மாதிரி பல்வேறு விஷயங்களுக்குங்க இந்த ஒரு நாள் பயிற்சி வகுப்பில் இயற்கையான வழிகளில் வரும மருத்துவத்தில் என்ன தீர்வு என்பதை நம்ம பார்க்கிறோம். ஸோ இந்த ஒரு நாள் பயிற்சி வகுப்பில் பங்கேற்க கீழ்காணும் தொலைபேசி எண்ணில் உங்கள் பெயரை பதிவு செய்து கொள்ளுங்கள். பயிற்சி வகுப்பில் பங்கேற்று பயனடையுங்கள். நன்றி, வணக்கம்.